அனைவருக்கும் இனிய வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட் மார்க்கெட்டில் டெய்லியுமே ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணிட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி க்ரூடாயில், நேச்சுரல்காஸ், பேங்க் நிஃப்டி ட்ரெண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத லைவாக அனலைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நியூ நண்பர்கள் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலரான ஒரு கைடன்ஸோட ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரூடாயில் பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு நம்ம டெய்லியில் நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ டெய்லியில் பிவோட் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர் டென் கிரீனு ஏடிஎக்ஸு பை சான்ஸு நம்ம 5620 பை சான்ஸ் கொடுத்துருந்தோம். நம்மளோட டார்கெட் இந்த வாரத்தோட டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 250 பாயிண்ட்ஸ், சரிங்களா. நேற்று வந்து ஹை வந்து பார்த்திங்கன்னா 5950, ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 350 பாயிண்ட் வரைக்கும் நம்மளோட டார்கெட் அச்சீவ் ஆயிருக்கு. காரணம் என்னென்னா, ஒரு ப்ராப்பராக நம்ம ட்ரேட் பண்ணால் மட்டுமே மார்க்கெட்டில் ஏர்ன் பண்ண முடியும், சரிங்களா. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு நாள் ப்ராஃபிட், ஒரு நாள் லாஸு, ஓவரால் நம்மளுக்கு லாஸ் மட்டும்தான் இருக்கும். காரணம் என்னென்னா, நம்ம ஒரு ப்ராஃபிட்டை பார்த்ததுமே நம்ம புக் பண்ணிடறோம், லாஸ் ஆச்சுன்னா நம்ம வெயிட் பண்ணுறோம், வந்துடும் வந்துடும்ட்டு அது கடைசி வரைக்கும் வரவே வராது. அதுதான் அது எந்த இடத்துல நம்ம சேஞ்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்மளோட டெக்னிக்கல். இப்போ லாஸ்ட்டு ஒரு 3 டேஸில் எல்லாமே 250-300 பாயிண்ட் டார்கெட் அச்சீவ்டு. நேற்று வந்து 5 PM ஸ்ட்ராட்டஜியில் தெளிவாகவே சொல்லியிருந்தோம், ஒரு செல்லுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கலாம். எதனால சார் அப்படின்னா, ஒரு 350 பாயிண்ட் வரைக்கும் ரெக்கவர் ஆகியிருக்கு, அதுக்கான ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ஒரு 150 பாயிண்ட் இருக்கணும், சரிங்களா. சரி, அந்த வகையில் இப்போ 15 மினிட்ஸில் வந்து பார்த்தோம்னா, நேற்று 5 PM ஸ்டார்டத்தில் தெளிவாக சொல்லியிருந்தோம், செல்லுக்கு ஒரு வாய்ப்பு 5860 கீழே போச்சுன்னா செல் அப்படின்ட்டு கரெக்டாக சூப்பர் ட்ரெண்ட். இப்போ மார்னிங்கில் வந்து நம்ம ஒரு என்ட்ரி எடுத்தோம், ஒரு 40 பாயிண்ட்டில் எக்ஸிட் ஆகிட்டோம். அடுத்து ஈவினிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 5860 பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ஃபுல்லாக ஸ்டில் இப்போ இன்றைக்கி கூட கேப் டவுனில் 75 பாயிண்ட் வந்து கேப் டவுன், சரிங்களா. சார் ஒருவேளை இந்த இடத்துல செல் பண்ணலாமா சார்னா, இந்த இடத்துல நீங்கள் செல் பண்ண முடியாது, ஜஸ்ட் வாட்ச் தான் பண்ணணும், சரிங்களா. இந்த ஒரு பதட்டமான இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பையோ செல்லோ பண்ணி ஏதாவது எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா மார்க்கெட்டில் லாஸ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும், ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. சரி, இந்த இடத்துல என்ன சார் பண்ணலாம்னா, இப்போ நம்மளோட கண்டிஷன் பிரகாரம் சூப்பர் ட்ரெண்டு ரெட்டாக இருக்குது, பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸு, ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த் ஆல்மோஸ்ட்டு செல்லிங் ஸ்ட்ரென்த்தில் இருக்குது, சரிங்களா. அதுவும் இல்லாமல் 75 பாயிண்ட்டு கேப் டவுன். அப்போ இன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் ஜஸ்ட் வாட்ச் தான் பண்ணணும், என்ட்ரி எடுக்கக்கூடாது, சரிங்களா. ஒரு பதட்டமாக ஒரு பயத்தோடு ட்ரேட் பண்ணோம்னா மார்க்கெட்டில் லாஸ் தான் வரும், ப்ராஃபிட் பண்ண முடியாது. அப்போ இந்த இடத்துல ஜஸ்ட் வாட்ச். ஒருவேளை ஈவினிங் ஸ்ட்ராட்டஜியில் ஓரளவுக்கு ஒரு சின்ன ஒரு ப்ராஃபிட் ஒரு 5000-10000 எடுக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம், தப்பு இல்லை. அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சைடுவேஸ்லேயே தான் ட்ரேட் ஆகும், சரிங்களா. இல்லைன்னா ஒரு 10-20 பாயிண்ட் கீழே இறங்கும். ஆல்மோஸ்ட்டு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்துருச்சு. மீண்டும் வந்து பைக்கு தான் ஒரு வாய்ப்பு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எப்படி ட்ரேட் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து அதுக்கப்புறம் நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட்டு செல் பண்ணுனாலுமே நம்மளோட டார்கெட் முடிஞ்சிருச்சு, பைக்கும் ஒரு வாய்ப்புகள் இல்லை, சரிங்களா. ஒருவேளை வாய்ப்பு இருக்குதான்றதை ஒரு 5 PM ஸ்ட்ராட்டஜிலையோ இல்லைன்னா 12 AM ஸ்ட்ராட்டஜிலையோ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்கள். அது வரைக்கும் ஜஸ்ட் வாட்ச், எந்த சைடு போனாலும் போயிட்டு போகுது, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நம்ம அப்புறம் வெயிட் பண்ணி நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் கேஸ் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர் டென் கிரீன் ஏடிஎக்ஸு பை சான்ஸ் நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். 427 மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா 460 அப்படிங்கிறது இந்த மண்டே நம்ம சொன்ன டார்கெட். அதையும் மீறி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 பாயிண்ட் ரெக்கவர் ஆகி 85 வரைக்கும் போயிருந்தது, சரிங்களா. நம்மளோட டார்கெட் இஸ் அச்சீவ்டு. அதுக்கடுத்த நேற்று வந்து பார்த்திங்கன்னா 5 PM ஸ்ட்ராட்டஜியில் தெளிவாக சொல்லியிருந்தோம், செல்லுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு. எப்படி, எதுக்கு கீழே அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 457 கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா செல்லுக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்றத தெளிவாக சொல்லியிருந்தோம். காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அப்ரெண்டில் எதுக்கு சார் நம்ம செல் பண்ணோன்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். அப்ரெண்ட்னா ஃபுல்லாகவே டெய்லி ரெக்கவர் ஆகிட்டே இருக்காது. நம்ம எங்கேருந்து ஒரு பை சான்ஸ் கொடுத்தோம், 427 பை சான்ஸு கிட்டத்தட்ட எது வரைக்கும் போயிருக்கு, 480-490 வரைக்கும் போயிடுச்சு, சரிங்களா. அவ்வளோதான் நடக்கும். அதுக்கப்புறம் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்து மீண்டும் பை சான்ஸ் தான், சரிங்களா. அப்படியே செல் ட்ரெண்டுன்னு கன்ஃபார்ம் ஆகலை, 100% தெளிவாக சொல்கிறோம், இன்னும் செல் ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆகலை. இது வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங், சரிங்களா. சரி, இப்போ ஆல்மோஸ்ட்டு ப்ராஃபிட் புக்கிங் டார்கெட் முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு செல்லுக்கு அப்படின்னு வந்து பார்த்தாலுமே ஒரு 420 கீழே இல்லைன்னா டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா டெய்லியில் நம்ம செக் பண்ணால் தான் ஒரு கிளியராக நம்மளுக்கு தெரியும். இப்போ டெய்லியில் வந்து பார்த்திங்கன்னா 407 மந்த்லியோட பியூர் பாயிண்ட், இதுக்கு கீழே போகாத வரைக்கும் ட்ரெண்டு அப் ட்ரெண்டு, இதை வந்து ரொம்ப கவனமாக வச்சுக்கணும். அதுக்கடுத்து ஏடிஎக்ஸும் ஆல்மோஸ்ட் பைக்கு தான் சப்போர்ட் பண்ணுறது, சூப்பர் ட்ரெண்டு க்ரீனில் தான் இருக்குது. அப்போ நெகட்டிவ்
திங்கிங் நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ நேற்று ஒருவேளை நம்ம 15 மினிட்ஸ் வச்சு நம்ம செல் பண்ணியிருந்தாலுமே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நேற்றே ஒரு 20-30 பாயிண்ட் வரைக்கும் இறங்கிடுச்சு. சரி, இந்த இடத்துல செல் பண்ணலாம்னா இந்த இடத்துல செல் பண்ண வேணாம். நம்ம ஒரு பை சான்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தாலுமே நம்ம பியூர் பாயிண்ட்லேருந்து தான் என்ட்ரி எடுப்போம். இன்றைக்கி இதுவுமே ஜஸ்ட் வாட்ச் தான், சரிங்களா? இதுவுமே இப்போதைக்கு என்ட்ரி எடுக்க முடியாது, ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள், வெயிட் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் ட்ரேடிங் ஆகிறப்போ இப்போ நம்ம 12 PM ஸ்ட்ராட்டஜியில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி அந்த இடத்துல அனலைஸ் பண்ணி நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துலையும் ஜஸ்ட் வாட்ச். அப்போ க்ரூடாயிலும் நேச்சுரல் கேஸும் நீங்கள் ஜஸ்ட் வாட்ச் பண்ணுறது நல்லது. இன்றைக்கும் நாளைக்கும் எப்படி வேண்டாலும் ட்ரேட் ஆகட்டும். மண்டே நெக்ஸ்ட் வீக்கில் நம்மளோட டார்கெட் மீண்டும் 25,000 கண்டிப்பாக நம்ம ஏர்ன் பண்ணிடுவோம். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இதே மாதிரி தான் மண்டேவும் நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம், டார்கெட் இஸ் அச்சீவ்ட். கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா மினிமம் 25,000 ஈஸியாக ஏர்ன் பண்ணிக்கும். ஏன்னா நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு 50 பாயிண்ட் ரெக்கவர் ஆகிருக்கு, க்ரூடாயில் பொறுத்தளவுக்கு 300 பாயிண்ட் வரைக்கும் ரெக்கவர் ஆகிருக்கு, சரிங்களா? இதில் ஏதாவது 10,000 நம்ம எடுத்திருந்தாவே அழகாக நல்ல ஒரு ஃபீஸ்ஃபுல்லான ப்ராஃபிட்டு 25,000 நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு. இன்றைக்கும் நாளைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். இன்றைக்கி ஆல்மோஸ்ட் நாளைக்கு கூட நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஜஸ்ட் வாட்ச் மட்டும் பண்ணுங்கள். அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் வரும். ஏன்னா ஏனோதானு நம்ம பண்ணுறது கிடையாது. கண்டிஷன் கரெக்டாக இருந்ததா என்ட்ரி எடுக்கலாம், இல்லையா ஜஸ்ட் வாட்ச், சரிங்களா? சரி, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி பேங்க் நிஃப்டி, சரிங்களா? பேங்க் நிஃப்டியில் தேர்ஸ்டே. இப்போ டெய்லியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர் டென் கிரீனு ADX பை தான். ஆனால் 80% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, 20% நம்ம எதிர்பார்க்குற ஸ்ட்ராங்கு இல்லை. இப்போ இந்த இடத்துல என்ன சார் பண்ணலாம்னா மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதுன்றதை பொறுத்து நம்ம என்ட்ரி எடுக்கலாம். நம்மளோட கால்குலேஷன் வந்து பார்த்திங்கன்னா பைக்கு தான் ப்ரிஃபரன்ஸ், அதனால் கால் ஆப்ஷனுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம், 38,000 கால் ஆப்ஷன், சரிங்களா? சரி, அது என்னன்றதை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். மீண்டும் ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம், நன்றி.